இந்த அரங்கத்தை நம்முடைய தமிழ் கலை இலக்கிய பேரவை நண்பர்கள், இளைஞர்கள், தோழர்கள் ஒரு நல்ல திட்டமிட்டு சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இதுவே இன்றைக்கு ஒரு இளம் தலைமுறையாக நம்முடைய மாணவி அருண்யா அவர்கள் அரங்கேறியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டை தெரிவித்துக்கொள்கிறேன். தமிழ் கலை இலக்கிய பேரவை சார்பில் நடந்த கோசூரில், தஞ்சாவூரில் நடந்த நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பாரதியாரனுடைய நூற்று தஞ்சாவூர் கவிஞர் பாரதிதாசனுக்கு நாம் விழா கொண்டாடுவது அவருக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக அல்ல, தமிழினத்துக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக, நாம் என்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. கலை இலக்கிய துறையில் படைப்பாளிகள் காலம் கடந்து வாழ்வார்கள். பாவேந்தர் என்று சொல்லுகிறோம், கோவேந்தர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களை விடவும் பாவேந்தர்கள் வரலாற்றில் நீடித்து வாழ்கிறார்கள். கோவேந்தர்கள் சில பேர் கரிகாப்பில் வளர்த்தான், ஆரிய படையிறந்த நெடுஞ்செழியன், ராஜராஜன், ராஜேந்திர சோழன் போன்ற சிலர் வாழ்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான கோவேந்தர்கள் காணாமல் சொல்கிறார்கள். கபிலர் இல்லை என்றால் பாரியின் பொருள் கூட நீடித்திருக்குமா என்று ஐயப்பாடாக இருக்கிறது. இந்த படைப்பாளிகளுடைய ஆற்றல், படைப்பாளிகளுடைய ஆற்றல், அவர்கள் மனதோடு பேசுகிறார்கள், மனத்தில் இருக்கிறார்கள். சிறந்த படைப்பாளிகள் தாங்கள் சமூகத்தினுடைய அசல் பிரதிநிதியாகவே வாழ்ந்து விடுகிறார்கள். ரஷ்யாவில் தங்களுடைய இனத்தின், சமூகத்தின் சமகால பிரதிநிதியாக டால்ஸ்டாயை கருதினார்கள். பெரிய பெரிய படைப்பாளிகள் எல்லாம் டால்ஸ்டாயை தான் ரஷ்ய இனத்தின் முகம் என்று பார்த்தார்கள். தமிழ் இனத்தின் முகம் என்று பார்த்தால் இருபதாம் நூற்றாண்டில் முதலில் பாரதியார் வருகிறார், அடுத்து பாரதிதாசன். இங்கே நம்முடைய பேராசிரியர் அரசு அவர்கள் குறிப்பிட்டது போல பாரதிதாசனுடைய வீச்சு அதிகம். இன்றைக்கு படைப்பாளிகள் இல்லையா என்றால் இருக்கிறார்கள். தங்களை முழுமையாக ஒரு சமூகத்துக்காக ஒப்படைத்துக் கொண்டு அதற்கான ஒரு கலையை படைக்கிறோம் என்ற உணர்வின்றி கலை வித்தையை படைக்கிறார்கள். அவர்களுக்கு பாரதிதாசனை போல் அதை தாண்டி எழுத தெரியும், எழுத்துகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் தானும் தன்னுடைய தன் சார்ந்த மக்களும் ஒன்று என்று கருதி அதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு எழுதுவது என்பது சிலருக்கு தான் வாய்க்கிறது. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் போராடி இருத்தல் என்று பாரதி பிரகடனம் செய்தார். அப்படித்தான் பாடினார். அவன் கருத்தில் ஏற்கக்கூடியவை மறுக்கக்கூடியவை இருக்கின்றன. ஆனாலும் அவன் ஒரு பிரகடனத்தை செய்தான், அப்படியே வாழ்ந்தான். நான் பாரதியாருடைய எல்லா கருத்தையும் ஏற்கவும் இல்லை, ஆனால் இதுதான் தேவை. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமை பொழுதும் போராடுதல். பாரதிதாசன் தமிழ் இனமாக, தமிழ் மக்களாக வாழ்ந்தவர். ஆனால் அவர்களை நம்முடைய அரசவர் கூட்டும் பொழுது ஒரு ஜீவானந்தம், ஒரு தமிழ் வழி என்று பேர் மாற்றியிருந்தால் சிலர் அடையாளம் இருப்பார்கள். யார் இந்த சிலர் என்றால் இடதுசாரிகள், வேற யாரும் இல்லை. நான் மதிக்கக்கூடிய ஜீவாமை விட, தமிழ் மொழியை விட பாரதிதாசன் பரப்பு அதிகமாக இருக்கிறது. சமூகத்துக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, தெரிய வேண்டியவர் தான் தமிழ் மொழி. அவரை பற்றி சிறப்பாக தொடர்ந்து எழுதி சேகரித்து வருகிறார் அரசவர்கள், ஜீவா. ஆனாலும் அதை தாண்டி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாவலராக வாழ்ந்த காலத்திலேயே அங்கீகாரம் பெற்றவர் பாரதிதாசன். தமிழினத்தின் முகமாக, தமிழினத்தின் ஆன்மாவாக விளங்கியவர் பாரதிதாசன். நவீன கால தமிழர் மறுமலர்ச்சி வள்ளலாரிலிருந்து தொடங்குகிறது. மறைமலை அடிகள் சிறப்பான கால்கோள் நடத்தினார்கள். மறுமலர்ச்சிக்கான தமிழர் மறுமலர்ச்சிக்கு, தமிழ் மறுமலர்ச்சிக்கு சிறப்பான கால்கோள் நடத்தியவர் மறைமலை அடிகள். பேராசிரியர் அரசு அவர்கள் குறிப்பிட்டதை போல
இங்கே தத்துவ வேசியை நடத்திய ஆசிரியர்கள் அத்திப்பாட்டத்தார் இவரெல்லாம் எழுந்து அயோத்திதாசர் எல்லாம் 19 நூற்றாண்டிலே சிந்தித்திருக்கிறார்கள், கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். வெகு மக்களிடம் தமிழ் இனம் சார்ந்து போனது முதல் முதலாக நம்முடைய மறைமலை அடிகள் 1916 தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம் பார்ப்பன ஆதிக்கத்தை வடமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து மொழியில் மட்டுமல்ல சமூக வாழ்விலும் புரோகிதத்தை நீக்குங்கள், பார்ப்பன புரோகிதத்தை நீக்குங்கள் என்று ஒரு மறுமலர்ச்சி கருத்தை ஒரு இயக்கமாக 1916 தொடங்கினார். அது பாரதிதாசன் வரும்பொழுதுதான் முழு வீச்சு முழு மறுமலர்ச்சி அடைந்தது. நம்முடைய ஆய்வாளர்கள் ஒவ்வொரு இனத்திலும் ஏற்பட்ட மறுமலர்ச்சிகளை குறிப்பிடுகிறார்கள். எங்கெல்ஸ் அவர்கள் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியை குறிப்பிடும் பொழுது 15 நூற்றாண்டில்தான் இது பற்றி அவர் சிந்திக்கிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு மொழியியல் என்ற ஒரு கோட்பாடே தெரியாது. 13 நூற்றாண்டுக்கு பிறகுதான் மொழியியல் பிலாலஜி என்றால் என்ன என்று தெரியும் என்று மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 3000 முன்பு மொழியியல் கூறியவன் தொல்காப்பியன், 3000 முன்பு மொழியியல் எழுதியவன் தொல்காப்பியன். மொழியை கடவுள் உருவாக்கினான் என்று தொல்காப்பியன் சொல்லவில்லை. மொழி இருக்கிறது, கடவுள் உண்டு என்பது தொல்காப்பியத்தின் கருத்து கிடையாது, தொல்காப்பியன் கருத்து கிடையாது. நிலம் தீர் நீர் வழி 5 மயக்கம் உலகு ஆகலாம். 5 பூதங்கள் இருக்கின்றன, 5 பொருள்கள் இருக்கின்றன, இவை 5 கலந்த மயக்கம்தான் இவ்வுலகம் என்று தொல்காப்பியர் எழுதினான் என்று பொருள்கள் சொல்வார்கள் என்று அவன் கூட சொல்லவில்லை. அறிவோர் அறிஞர்கள் சொல்வார்கள். எத்தனையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தை தொல்காப்பியன், இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் என்று சொன்னால் தொல்காப்பிய விதிப்படி இலக்கண குற்றம். உலகம் இருக்கிறது. அவன் சொன்னார் மருதநிலத்தில் இந்த தெய்வத்தை கும்பிடுவார்கள், இந்த பறவை இருக்கிறது, இந்த தாவரம் இருக்கிறது, எக்ஸிஸ்டென்சியலிசம் இருப்பதை எழுதினார். உலகத்தில் இந்த சாமியை கும்பிடுவார்கள், அந்த மக்கள் கும்பிட்டார்கள், அதை எழுதினார். ஆனால் தொல்காப்பியன் இந்த உலகத்தை கடவுள் படைத்தான் என்று எழுதவில்லை. இது பொருளானது, இது இருக்கிறது. நிலம் தீ நீர் வழி நெருப்பு இந்த 5 கலந்த மயக்கம் உலகமாதலின் என்று எழுதினார். இது இந்த பெருமை இது தொடர்ந்து நமக்கு வருகிறது. ஏ சைவ சித்தாந்தத்தில் கூட சிவஞான போதத்தில் கூட உள்ளது அழியாது இல்லது போன்றாது என்று சொல்றானே, நான் கடவுள் மறுப்பான் தான் அதை சிந்திக்க வேண்டும். Matter can neither be created nor be destroyed. ஒரு பொருளை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, வடிவத்தை தான் மாற்றலாம் நவீன விஞ்ஞானம். ஒரு ஆன்மீக சித்தாந்தத்தில் அவன் சொல்கிறான் இல்லது தோன்றாது, ஒரு சூன்யத்தில் ஒரு பொருள் தோன்றாது, உள்ளது அழியாது. ஒரு பெரிய சிந்தனை மரபு தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. பல்வேறு மரங்களாக போயிருக்கலாம், சிரித்திருக்கலாம், பல்வேறு சின்னாபின்னங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம். அதே போல நாம் எல்லாம் தமிழ் இனம் என்ற ஒரு அறிதல் புரிதல் 3000 மேலாக இருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு ஒரு அறிந்துரை வழங்கிய பனம்பரணர் நமது தாயக எல்லையை கோருகிறார். வடலிங்கனம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று ஒரு தேசத்தின் தாயகத்தை குறிப்பிடுகிறார். தேசம் பற்றிய கருத்து ஐரோப்பாவிலே 15-16 நூற்றாண்டுக்கு பிறகு வருகிறது. ஆனால் நமக்கான ஒரு தாயகத்தை சொல்கிறான். இந்த தமிழ் மொழி பேசாத பகுதி மொழிபெயர் தேசம், நம்முடைய மொழி பேசாத இன்னொரு தேசம் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய தேசம் இனி பல அரசுகள் இருக்கலாம், மன்னர்கள் இருக்கலாம். தொல்காப்பியங்காரர்கள் எத்தனை சித்தவர்கள் இருந்தாலும் தெரியாது. ஆனால் இது உன்னுடைய தாயகம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொன்னார். அதை சொல்கிறார் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய தமிழ்நாடு அப்பொழுதே வருகிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீகர் இணையாயின் ஏற்பவர் முதலிய உலகம் முழுவதும் இல்லை.
இமயமான வரை இமயமான வரைக்கு எங்கும் செல்வது கடவுள் எழுதுவோர் கற்கே. கண்ணகி கண்ணகி தெய்வத்திற்கு கல்லெடுப்பதற்காக தான் போறாள், படையெடுத்து அல்ல. படையெடுத்து போனால் செங்கட்டோடு எதிர் இருந்து சந்திப்பவன் எவரும் இல்லை. ஏனென்றால் அவன் இந்த தமிழ்நாட்டை ஒன்றாக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருப்பவன். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கியவன். தொல்காப்பியத்திற்கு ஒரு விரிவுரை எழுதிய இளம்பூரணர் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்ற நூற்பா. கேள்வியும் பதிலும் குழப்பமெல்லாம் இருக்க வேண்டும் என்பது தொல்காப்பிய நூற்பா. பின்னை தலைவர்கள் பேசுவோம் பேசக்கூடாது. நான் வந்து இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன், கண்டத்தால் ஆசியன், உயிரினத்தால் ஒரு ஜந்து என்று பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது என்கிறான் தொல்காப்பியன். செப்பும் வினாவும் வளால் ஓம்பல். அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னார் இளம்பூரணர். சொன்னார் ஒரு கேள்வி பதிலை அவர் உருவாக்கினார் இளம்பூரணர். அவர் காலம் பதினோராம் நூற்றாண்டாக இருக்கலாம். நும் நாடு யாரு என்றால் தமிழ்நாடு என்றல். இப்படி ஒரு வரையறுப்பு ஐரோப்பாவிலே தேச வரையறுப்பு இருந்திருக்குமா தெரியவில்லை. நமக்கு இருந்தது. அன்னைக்கு சோழ பேரரசு இருந்தது, பாண்டிய அரசு இருந்தது, சேரர்கள் பிரிந்து போயிருக்கலாம். தொடர்ந்து நம்முடைய இனம் குறித்தும் தேசம் குறித்தும் கருத்துக்கள் இருக்கின்றன. திருநாவுக்கரசர் கூட ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் என்றாய். ஆரியம் தமிழம் ரெண்டும் இருந்தது. சிவபெருமானுடைய பத்து குறிகளாக ரெண்டு இனத்தை அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார் திருநாவுக்கரசர் அடையாளம் இல்லாமலா இருந்தார்கள். இப்படிப்பட்ட இனம் நீண்ட காலமாக அடிமைப்பட்டு போய் களத்துவர் காலத்திலிருந்து வல்லவர் காலத்திலிருந்து அடிமைப்பட்டு போய் மிக குறுகிய காலம் சோழர் காலம் பாண்டியர் காலத்தில் பிற்கால பாண்டியர் பிற்கால சோழர் காலத்தில் மீட்சி பெற்று மறுபடியும் நாயக்க மன்னர் ஆட்சிக்கும் அந்த சுல்தான்களுடைய ஆட்சிகளுக்கும் அவர்கள் வெள்ளை ஆட்சிக்கும் அடிமைப்பட்டு போய் சிந்தனையாக இழந்து தவித்து திண்டாடி போன காலம்தான் மிகப்பெரிய இருண்ட காலம். தமிழகத்தில் இருந்த காலம் அந்த காலம் தான் உலகம் பிடித்துக் கொண்ட காலம். தமிழர்கள் பிடித்துக் கொண்டிருந்த காலத்தில் உலகத்திலே பல பகுதிகளில் இப்படிப்பட்ட அறிவு மொழி தோன்றவே இல்லை. ஆனால் ஐரோப்பாவில் அறிவு மொழி தோன்றிய பொழுது தமிழகம் இருந்து கிடந்தது. அயலாருக்கு அறிவுப்பட்டு கிடந்தது. சொந்த கண்டுபிடிப்புகள் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் ஆங்கிலேயர் வந்து அவர்களிடம் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் கற்றுக்கொண்டோம் தவறு அல்ல. எங்கள் சொல்கிறார் மறுமலர்ச்சி என்பது எப்பொழுதும் வரலாற்று பெருமிதங்களோடு சேரும். அதற்கு அதனால்தான் அதுக்கு ரெனாய்சான்ஸ், அதனால்தான் அதுக்கு மறுமலர்ச்சி. ஏற்கனவே மறந்திருந்தோம், வாழிவிட்டோம், மீண்டும் மலர வேண்டும் என்ற உளவியல் அவர் சொல்ல. எங்கள் சொல்கிறார் ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி சிந்தனையாளர்கள் தங்களுடைய எழுச்சிக்கு ரோமாபுரி கட்டணங்களின் இடிபாடுகளில் இருந்து ஆதாரங்களை சொன்னார்கள். ரோமாபுரியின் இடிபாடுகளில் இருந்து தங்களுடைய பெருமிதங்களை ஆங்கிலேயருக்கு கொண்டு வந்தார்கள், ஐரோப்பியர்களுக்கு கொண்டு வந்தார்கள், எழுச்சி ஊட்டினார்கள். இது இயல்பு என்று பிரெட்ரிக் எங்கெல்ஸ் அவர்கள் இயற்கையின் இயங்கியல் என்ற அந்த நூலுக்கு முன்னுரை எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். ஒரு மறுமலர்ச்சி எப்படி தோன்றுகிறது தோன்றுகிறது வரலாற்று பெருந்தளங்களை நினைவூட்டும் பொழுதுதான் தாழ்ந்து கிடக்கும் மனிதன் அவன் மீண்டும் உயர்ந்து எழுவான், நம்பிக்கை பெறுவான், உளவியல் ஊக்கம் பெறுவான். அதனால புரட்சி கவிஞர் அவர்கள் இந்த பாடலை அது முப்பதுகளில் எழுதின பாடு, 38 வாக்கில் எழுதியது, 1938 எழுதியது. எப்படி இருந்தார்கள் தமிழர்கள் என்று எழுதினார், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எழுதினார். இன்றைக்கும் இந்த நிலை இருக்கிறது. அரசியல் தமிழகம் பள்ளம் பைப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக,
காலில் விழுந்து கும்பிடுகிறோம், ஒரு அடி தோண்டி கும்பிட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களோ என்று அமைச்சர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் பாருங்க, அந்த தமிழன் என்னைக்கு இருக்கா, பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக, பள்ளம் தனில் விழும் பிள்ளை பூச்சி, தலையை தாழ்த்து முகத்தை தாழ்த்து, கோடையும் முதட்டையும் பொங்கவை, ஈன உளத்தை உடலை உயிரை சுருக்கு, நக்கி குடி அதில் அது நல்லது என்று சொல். இன்னைக்குதான் சொல்ற எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது உள்ள பெரும் கோபத்தின் முக்கியமானது தமிழர்களை மானங்கட்டவர்களாக மாற்றியிருந்தேன். நக்கி குடி அதை நல்லது என்று சொல், தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ, குனிந்து தரையை கவ்வு. நினைக்கலாம் நம்ம ஆள் பண்ணி அரசியல் இல்ல, எல்லா பக்கமும் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி வந்து நல்லா பகிரங்கமா தெரியுதுன்னு ஒரு அரசியல் கட்சி தலைமுறையில் நடக்குது. இப்ப வந்து கோயிலுக்கு பால்குடம் தூக்குறதுனா 500 ரூபாய், மொட்டை அடிக்கிறதுனா 1000 ரூபாய், நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது எது வரைக்கும் கூட தெரியல. 1000 ரூபாய் 100 ரூபாய் ரேட்டு. அது போல புதுசா ஒரு தலைவர் வராது, அடுத்த ஆண்டு முதலமைச்சர் அவருக்கு அப்போது குருதிப்புடை குருதிப்புடையும் வாடகை குருதிப்புடை. எத்தனை பேரைய வட்டச்சியாளர் மாவட்ட ஜாக எத்தனை பேரை கொண்டு வந்தீர்கள்? அரசியல் எது மறுமலர்ச்சி என்று கருதப்பட்டதோ அந்த மறுமலர்ச்சி என்பது பேரிலே வந்து தமிழர்களை அடிமைகளாக்கிவிட்டது. அந்த அடிமைத்தனத்தை 38ல இதுல இருந்து மாற்ற வேண்டும் என்றுதான் பாரதிதாசன் எழுந்தார். தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ, குனிந்து தரையை கவ்வி, ஆமை போல் அடங்கி ஒடுந்து, பொட்டு பூச்சியே உண்மை தேரையே, அழு இழி அஞ்சு குனி கிடச்சு, கண்ணங்கருத்த இருட்டின் கரையே, பொங்கும் நரம்பின் தூளே, இதை கீழ் என்று சொல்லி அடுத்தது விமானம் தரையிலிருந்து வானத்துல ஏறும் பொழுது எப்படி ஒரு தேகம் வருமோ அதை கொண்டு வருகிறான் கவிதையிலே. மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண் அன்று, தமிழனுக்கு தமிழச்சிக்கு வருத்துகிறார். மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண் அன்று, இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய், தோளை உயர்த்து சுடர்முகம் பூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, இழித்த விழியில் வேதனைக்கு ஒளி செய், நகைப்பை முழக்கு நடத்து உலகத்தை. பெரும் இடஒதுக்கீடு இன சுருக்கத்தோடு நிற்கவில்லை அவன், பரந்த பார்வை சொல்லுகிறான். நாட்டை நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு, வானை இடைக்கும் மலை மேல் ஏறு, விடாமல் ஏறு ஏறு மேன்மேல் ஏறு என்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மாநில பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என்று உலக நேயத்தையும் மனித நேயத்தையும், அந்த மனிதர்களைப் போல் நீ மனிதனாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த கவிதையில் 1938 பாரதியார் சொன்னார். இதான் மறுமலர்ச்சி பாடல். தாழ்ந்து கிடக்கும் சமூகத்தை மாற்றி உயர்த்துவது, உன் முன்னோர்கள் வாழ்ந்ததைப் போல் நீ பெருமிதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுவது, அப்படிப்பட்ட கவிதைகளை வழங்கும் பொழுது தமிழர்களை ஒரு பெரும் இன வெறியர்களாக அவர் மாற்றுவதல்ல, இன அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்வதற்காகத்தான் அவர் பாடினார். இன அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்வதற்காக தொடர்ந்து அவர் பாடல்களை பாடினார், எழுதினார். ஒரு மிகச்சிறந்த மறுமலர்ச்சி கவிஞராக இருந்தார். அவர் அறிவியல் நுட்பத்தோடும் அவர் பாடினார். தேசிய இனம் தேசிய இனம் என்று சொல்கிறோம். மொழியை பற்றி சொல்லும் பொழுது பரமேஸ்வரர் குடும்பம் சொன்னார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேயே முழங்கு. இது ஒரு பெருமைப்படுத்துகிற பாடல், இது ஒரு கோட்பாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேயே முழங்கு. தமிழ் இருந்தால்தான் தமிழ் இனம் இருக்கும். தமிழ் அழிந்து விட்டால் தமிழினம் இருக்காது, வேற ஏதோ ஒரு தளத்தினம் இருக்கும். யாரோ அயலாருக்கு 2ம் தர 3ம் தர குடிமக்களாக இருப்பாய். நம்முடைய வாழ்வு என்பதோடு இணைந்திருக்கிறது, நம்முடைய மொழி வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வோடு இணைந்திருக்கிறது. இந்த கோட்பாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழ் என்று சங்கேயம் முழங்கு என்பது ஒரு கோட்பாடு. மொழி
ஒரு தகவல் சொல்லும் கருவி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் சொல்லிக் கொடுத்தார்கள் பல பேர். அது ஒரு தகவல் தொடர்பு கருவி மாதிரி சொன்னாரு. இனத்தை செய்தது மொழிதான், இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான். ஒரு தேசிய உருவாக்கும் பொழுது அது தாயகம், பொது மொழி, வரலாறு, பொது பண்பாடு, அத்துடன் ஒரு பொது உளவியல் உருவாக்கம், நாம் நம்மவர் என்ற ஒரு சைக்கலாஜிக்கல் மேக்கர் இருக்கும், இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வரையறுத்தார். ஜோசப் ஸ்டாலின் ஒரு சைக்கலாஜிக்கல் மேக்கப், நாம் நம்மவர். தமிழர்கள் 1000 ஜாதி இருந்தாலும் நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அது வெளிப்படும் போது வெளிப்படுத்து, வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தாம இல்ல ஜாதி ஜங்கல் நடக்குது. ஆனாலும் தமிழர்கள் என்று வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்ததான் செய்கிறோம். முழுசாக முழு வீச்சாக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் தமிழர்கள் என்று சேர்ந்து கொள்கிறோம். 2009 ஜாதி சங்கமோ ஜாதி கட்சியும் மற்றவர்கள் எல்லாருமே ஈழத்தமிழர்களுக்காக நெருப்பு கொண்டோம். பிராமண சங்கம் தவிர எல்லா சங்கமும் வந்தது அண்ணால பார்த்தோம் வீதிக்கு வந்தது. அதுதான் சைக்கலாஜிக்கல் மேக்கப். தாராளப்பட்டாலும் சதையாடம் என்பவர்களா இதை ஒரு ஒரு மெட்டீரியலிசம் பொருளாதார இயங்கியல் படித்த ஸ்டாலின் சொன்னார். நம்முடைய கவிஞன் பாரதிதாசன் சொல்கிறார், மொழிதான் இனத்தின் மனத்தை சிறந்த மொழிதான். மொழியில் உள்ள இலக்கியங்களும் அறநூல்களும் ஒரு ஒரு இனத்தின் மனத்தை, உளவியலை உருவாக்குகிறது. நாம் நம்மவர் என்ற உறவையும் அது உருவாக்குகிறது. அப்படித்தான் அவர் பார்த்தார், சரியாக பார்த்தார். மறுமணத்து சிந்தனையில் பாரதிதாசன் ஒவ்வொரு ஜாதி ஒழிப்பை மிக முதன்மையாக எடுத்துக்கொண்டார். ஜாதி ஒழிப்பை முதன்மையாக எடுத்துக்கொண்டார். பாரதியாரை பற்றிய பாடும்பொழுது இதை சொல்லுகிறார், சாதி ஒழித்த ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்த மற்றொன்று. இதில் பாதையை நாடு மறந்தால் மறு பாதி தொடங்குவது இல்லையா என்று எனக்கு பாரதியார் சொன்னார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதில் பாதையை நாடு மறந்தால் மறு பாதி தொடங்குவது இல்லையா. நிறைய ஜாதி ஒழிப்பு பாடல்கள் பாடிக்கிறார். தொடர்ந்து அந்த ஜாதி எதிர்ப்புல கூடாது என்பதுல புரட்சி கவிஞர் தொடர்ந்து வந்திருக்கிறார். சேரி பறையர் என்றும் தீண்டாதா என்றும் சொல்லும் வீரர் நம் உற்றார்கள். சேரி பறையர் என்றும் தீண்டாதா என்றும் சொல்லும் என்று சொல்லும் வீரர் அந்த பறையர் என்ற வீரர் நம் உற்றாரடி என்று ஒரு பாடல் நிறைய வருகிறது. என் ஜாதிக்கு இவர் சாதி இடி வந்து சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகியே என்று தமிழருடைய நிலையை அவரத்தோடு குறிப்புவார்கள். ஒவ்வொன்றிலும் சாதி இருக்கின்ற என்பானும் இருக்கின்றானே, இருக்கடையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. மறுட்டுகின்ற மதத்தலைவர் பாடுகின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவர் என்றால் என்று தொடர்ந்து இந்த சாதிக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். ஒரு மறுமலர்ச்சி சிந்தனையில் சாதி ஒழிப்பு முதன்மையாகும். அடுத்ததாக பெண்ணுரிமை. இங்கேயும் பருவத்தின் சாரலையே அது ஆரம்பிக்கிறது. இங்கே பெண்ணடிமை தீர்வு மட்டும் என்ற தலைப்பு கொடுத்தோம். நம்முடைய கவிஞர் தமிழ் வழியவர் கோல் வழியவர்கள் இங்கே வந்து படித்தார்கள். சஞ்சீவி பருவத்தின் சாரலையே அவர் சொல்கிறார், ஒரு ஒரு அது ஒரு கதை போன்ற ஒரு கதையை எடுத்துதான் அவர் எழுதுகிறார். அந்த கணவனுக்கு மனைவி கிடையாது, ஒரு கருத்தா நடக்குது. அந்த பொண்ணு ஒரு கருத்து சொல்ல வருது, நீ சொல்லாத நான் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டு பாரதியார் பேசுறா. அந்த பெண் பேசுறா, பெண்ணுக்கு பேச்சுமே வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மறைத்தீரோ பெண்ணிடத்தை. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பு. ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் உண்டு. நீ பெண்ணை அடிமையாக வைத்திருந்தால் ஆண்களும் அடிமைகளாகத்தான் இருப்பீர்கள் என்று வகையிலே இது உள்ளவையில் சரியான கருத்து. இது பெண்ணுக்கு விடுதலை இல்லாத பொழுது முழு விடுதலையை ஆணும் அடைய முடியாது. சரியான கருத்து இது. இதை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நுட்பமா.
உமை என்று பெண்ணை உரைக்கும் மட்டும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு என்று செஞ்சீவி பருவத்தின் சாலையில் அவர்கள் சொல்கிறார். அது போல தமிழ் மொழியை சிறப்பாக சொல்கிறார், தமிழ் தேசியத்தை பேசுகிறார். இங்க எல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். பரமேஸ்வரர்கள் அவர் சுப்பிரமணிய குவிய முது பாடியிலிருந்து இல்லை என்பார் யாருடா தில்லை சேர்ந்து பாடா, அதுவும் பாடினாங்க தான். ஸ்ரீரங்கநாதனையும் தில்லைவீரராஜனையும் வீர ஜீவத்தை பிறப்பது என்னாலும் அதுவும் பாடினாங்க. ஒரு வளர்ச்சி இருக்கிறது. கடைசியில் அவருக்கு கடவுள் மறுப்பு கருத்துக்களை நிறைய எழுதினார். அதை போலவே பிற்காலத்தில் இந்திய சீன போரின் பொழுது இந்திய தேசிய பாடல்களையும் அவர் எழுதினார். அவருடைய நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான், ஒரு பெரும் ஆழ்வில் பெரும் படைப்புகளில் அதிகமாக அவர் சொன்னது தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் உடனமையை எதிர்க்கும் பெண் உரிமைக்கும் சாதி மறுப்புக்கும் பாடிய பாடல்கள் தான். அதுதான் பாரதிதாசன். அதனாலதான் பாரதிதாசன் நிற்கிறார். நாம் இந்த சில பாடலை எடுத்துக்கொண்டு இப்ப இங்க யார் அப்படி அதை பேசவில்லை, சில பேர் அதை அதை எடுத்துக்கொண்டு சில மேடைகளை பேசுகிறார்கள். இப்படி இந்திய பாராட்டி பாடியிருக்காரு. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பாரதியார் பார்ப்பனர்களை சாடி அவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு. அவங்க எடுத்து பாடுவாங்களா, வேதத்தை பேசி பாடியிருக்காரு, வேதத்தை பாராட்டி பாடியிருக்காரு. பாரத மாதா ஆரிய தேசம் அதைத்தான் பாடுவார்கள். தமிழர் பெருமைகளை சொல்லி பாடியிருக்கிறத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க செலக்டிவா எடுத்துக்கொண்டு பாடியை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம என்ன பண்ணோம்னா முற்றிலும் பாரதியை மாற்றது. திருக்கம் பாரதி பெரியார் பாட்டியில் சொன்னா திருக்கம் பாரதி. பாரதிதாசனை நாம் எதை முதன்மைப்படுத்த வேண்டும், செயற்கையாக அல்ல, அவருடைய பெரு வாழ்க்கை அவருடைய முதல் முகாமையான வாழ்க்கை எதில் இருந்தது. மறுமலர்ச்சி கருத்துக்களை சொன்னார், தமிழர் தமிழ் தேசியம் குறித்து சொன்னார். அந்த கருத்துக்களை தான் நாம் முன்னே சொல்ல வேண்டும். இந்தியன் என்று சொல்வதே அவர் காடுறார். 1958 குயில் 17 1958 சென்றா உன் நாட்டின் பேர் என்ன செப்பென்றால் இந்தியா என்றே இழிக்கின்றான் என் தாயே. செந்தமிழா உன் நாட்டின் பேர் என்ன செப்பென்றால் இந்தியா என்றே இழிக்கின்றான் என் தாயே. பைந்தமிழ் நாட்டினையும் பாரதம் என்றும் சொல்வான். பைந்தமிழ் நாட்டினையும் பாரதம் என்றும் சொல்வான். எந்த வகையில் இச்சே என் தாயே. தாயை தாய் என்று அறியான், தாய் நாட்டை தீக்கின்ற தீயை தாய் என்பான். திருந்தானோ என் தாயே. தமிழ் மொழிதான் தாய்மொழி என்னும் தமிழன் தமிழ்நாடுதான் தனது தாய்நாடு என்று என்னானே. தமிழ்தான் தாய்மொழிங்கிற அப்புறம் தமிழ்நாடு தானே அவங்க தாய்நாடா இருக்கா. இங்கிலீஷ தாய்மொழியை கொண்டவனு இங்கிலாந்து தாய்நாடு, பிரெஞ்ச தாய்மொழியை கொண்டவனு பிரான்ஸ் தாய்நாடு, ஜெர்மனியை கொண்டவனுக்கு ஜெர்மனி தாய்நாடு. இப்ப தமிழை தாய்மொழியை கொண்டவனுக்கு மட்டும் எப்படி இந்திய தாய்நாடா இருக்கும். இங்க அடிமையா இருக்கிற இந்தியாவுக்கு அது வேற, ஆனால் அது இயற்கையானது அல்ல. வரலாற்று அதாவது வரலாற்று அரசியல் படி தமிழ்நாடுதான் நமக்கு தாய்நாடே தவிர இந்தியா தாய்நாடு அல்ல. இந்தியா யாருக்குமே தாய்நாடு கிடையாது. நம்ம யாருக்கே சொல்ல வேண்டிய யாருக்கும் தாய்நாடு அல்ல. சொந்த இனமும் சொந்த தேசிய இனமும் சொந்த பண்பாடும் சொந்த மொழியும் இல்லாதவர்களுக்கு வேணால் தாய்நாடுகளாம். ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு என்ன இனம் சொல்ல தெரியாது. இல்ல நான் பீகார்ல பேசிருக்கேன், பேசிருக்கேன். உங்க நேஷனாலிட்டி என்ன, உங்க தேசிய என்னன்னா இந்தியன். சரி உங்க மொழி எனக்கு இந்தி, எனக்கு இந்தி மொழி இல்ல, என்ன இந்தியன் சொல்றீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்தி தாய்மொழி இல்ல, உங்களுக்கு இந்தி தாய்மொழி இல்லையா, நீங்க இந்தியன் சரி இருக்க. என்ன எப்படி இந்தியன் சொல்றீங்க, அவங்க கம்யூனிஸ்ட். லெனினுடைய வரையறுப்பு படி நான் எப்படி இந்தியனால முழிக்கிறார் அவர். நீ அவர் சொன்னார் அவர் தோழர், அப்படின்னாங்க இப்ப நாங்களாம் இனமே இல்லாம இருக்க முடியுமானாரு. நீங்க இனத்தை நீங்க விரும்புகிற இனத்தை வச்சுக்கோங்க, எங்கள் மீது அதை திணிக்காதீர்கள். வாதருந்த நரி எல்லா நரியையும் வாதத்துக்கு கொள்ள சொன்னது போல நீங்க செய்யாதீர்கள். உங்களுக்கு இனம் எல்லாம் போயிட்டாரு, யாருடைய சாபமோ பாவமோ. எங்களுக்கு தேசிய இனம் அதான் அது சொல்ல பாருங்க. தமிழ் மொழிதான் தாய்மொழி என்னும் தமிழன் தமிழ்நாடுதான் தமது தாய்நாடு என்று என்னானோ, தமிழ்
தமிழ்நாடு என் தாய்நாடு, தாய்மொழிதான் என் தமிழ் என்று உணரான் கடக்கோ என் தாயே. நம் தாய் அடிமை வணங்கம் ஆண்டான் இந்த நிலை மாற்றால் அது இருந்து என்ன என் தாயே. நம் தாய் அடிமை வடநாட்டான் நம் ஆண்டான் இந்த நிலை மாற்றாது இருந்து என்ன என் தாயே என்றெல்லாம் அவர் இதுதான் நம் தமிழ்தேசிய கருத்துன்னு சொல்றோம். நீங்க நாம துல்லியப்படுத்துகிற அளவுக்கு பாதகனை எல்லாம் வரலாம். தொடங்கும் போது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், போக போதான் துல்லியப்படும். அந்த தமிழ் தேசிய கருத்துக்களை அவர் தமிழ் கிட்டத்தில் எழுதினார். நாம் பார்க்க வேண்டியது பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார், பாரதியை குருவாக ஏற்றுக்கொண்டார், ரெண்டு முரண்பட்ட இடத்துல. இந்த ரெண்டு நிலையிலும் பாரதிதாசன் தன் கருத்தை மாற்றிக் கொள்ளவில்லை. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று 1939 சொல்லிக் கொண்டு வருகிறார். 60 சொன்னார், நான் 40 சொன்னேன் பெருமையா சொன்னார். அதுதான் இங்கே பரமேஸ்வரி அவர்கள் அந்த பாட்டை சொன்னாங்க, நானும் அதை எழுதி எடுத்து வைத்திருக்கிறேன். நம்முடைய தமிழ் மண் அவர்கள், இளவழகன் அவர்கள் பாரதிதாசனுடைய கவிதைகள் கட்டுரைகளை 25 தொகுதிகளாக பாவேந்தம் என்ற தலைப்பில் தொகுத்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதிதாசனுடைய ஆய்வாளர்களே மிகச்சிறந்த ஆய்வாளர் என்று பாராட்டப்படக்கூடிய இளவரசி ஐயா அவர்கள் தலைமை தாங்கி தொகுத்தது. நம்முடைய இளங்கு வரலார் இளவரசி ஐயா அவர்களால் தொகுத்தது. 25 தொகுதி இருக்கிறது. நம்முடைய தமிழ்மண் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இளவரசி இளவரசி ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது இருந்தால் நான் அதெல்லாம் சொல்றதை எடுத்தேன். பெரியாரை பற்றி பெரியார் காட்டுமிராண்டி மொழி இருக்கிறார், பெரியாரை தலைவராக சொல்றாரு, பெரியாரை வந்து பாராட்டி நிறைய எழுதியிருக்காரு, பாடல் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டு வரை பெரியாரை ஏற்றுகிறாரு, 61 மாறிடுறாரு. அதுல பெரியார் தமிழை இழிவுபடுத்துறாரு என்ற அவர் 10/1/1961 குயில் எழுதுறாரு. பரமேஸ்வரி அவர் படித்த பாட்டு தான், தமிழை கொண்டே தமிழகம் ஆனது, தமிழக தமிழர் தலைவர் ராமன், தமிழ்நாடு என்று சாட்டவும் மறுத்தனர். திராவிட நாடுன்னு சொல்ல தமிழ்நாடு சொல்லாம திராவிட நாடு சொல்ல வர்றாங்க. தமிழால் தமிழருக்கு தலைவர் ஆயினர், தமிழால் தலைமை அடைந்த அவர்கள் தமிழில் ஏதுள்ளது என்றும் சாற்றுவர். தமிழ்ல என்ன தமிழை பேசி தலைவர் ஆயினர், தமிழை எழுதி தலைவர் ஆயினர், தமிழால் பயனியது என்றும் சாற்றினர். தமிழர் வாழ தக்கவையான எல்லா கருத்தையும் இயம்பி வந்தனர். சரியா, தமிழர்களுக்கு நல்ல கருத்தை எல்லாம் சொல்லி வந்தார், எல்லா உண்மையும் எடுத்து காட்டினர், அரை நூற்றாண்டாய் அறிவு புகட்டினர். அந்த அருமை தலைவரே இன்னால் ஆங்கிலம் தாயாய் அமைக என்றும் தமிழால் உருப்படுவோம் என்றும் சாத்தினார். அந்த அருமை தலைவரே இன்று ஆங்கிலம் தாய் நமக்கு என்ன, பெரியார் வந்து ஆங்கிலம் படிக்க தமிழ் செய்யுங்க சொல்லிட்டு வீட்டில் மனைவி வேலை ஆங்கிலத்திலே அது சொல்றாரு. அந்த அருமை தலைவரே இன்னால் ஆங்கிலம் தாய அமைக என்றும் தமிழா உருப்படம் என்றும் காட்டினார். இந்த தமிழில் விஞ்ஞானம் இல்லை, அந்த ஆங்கிலத்தில் அதிகம் உண்டே, ஆதலால் அழியத்தக்கது தமிழாம். நாட்டுக்குழைத்த தலைவர்கள் கேட்டுக்கு உழைப்பதால் பெறுவது கெடுதியே. கிடைச்சபடியா, நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள் இப்பொழுது கேட்டுக்கு உழைப்பதால் பெறுவது கெடுதியே. இதை நீ என்னன்னா, தமிழை அவர் காட்டுமிராண்டி மொழி என்றும் வீட்டில் கூட ஆங்கிலத்தில் பேசுகிறார் என்று பெரியார் சொன்ன போது கூட அவர் பெரியார் தலைவர் ஏற்றுக் கொண்டிருந்தார். மற்ற பார்ப்பனை எதிர்ப்பு பொதுத்தறிவு கருத்து இருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலும் புரட்சி கவிஞர் தமிழ் எங்கள் உயிருக்கு, தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்ந்த என்றதான் அப்பொழுது எழுதினார். எந்த காலத்திலும் பெரியாருக்காக அவருடைய தலைவருக்காக தமிழை இழிவுபடுத்தவில்லை, புறக்கணிக்க சொல்லவில்லை, தன்னையில் காத்துக்கொண்டு தன் கருத்தை வெளிப்படுத்தினார். அதே போலவே பாரதியாரை கடைசி வரை அவர் பாராட்டினார். மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எதற்காக பாரதிதாசன் என்று ஒரு பார்ப்பனருடைய தாசனாக பேர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவரிடம் சொல்கிறார்கள். அதை பற்றி அவர் கட்டுரை எழுதுகிறார்.
இந்த தொகுப்பிலே கட்டளை எழுந்திருக்கின்ற இருந்த தொகுப்பிலே காரணங்களை சொல்லியவர் எழுதுகிறார். பாரதியார் பாரதியார் நான் ஏற்றுக்கொண்டேன் எழுதுகிறார். பாரதியார் வேதத்தை பொருத்தி ஆரிய தேசம் என்று சொல்லி எழுதுகிறார். அதற்காக பார்ப்பனரை சாடுவதை கொஞ்சமும் குறைத்துக் கொள்ளவில்லை பாரதிதாசன். பார்ப்பனியத்தை சாடுவதில் அவர் கொஞ்சமும் பின்தங்கவில்லை. கடுமையாக பார்ப்பன ஆதிக்கத்தை பார்ப்பனியத்தை அவர் சாடுகிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் இறந்த பொழுது அது ஏடி பன்னீர்செல்வம் சொல்லுகிறார், எல்லையில் தமிழர் தன்மை என்னும் முத்துச்சோழ கொல்லையில் பார்ப்பான் என்னும் குடுநெறி உழவும் போது கொல்லை நீக்க வந்தில் வந்த துயரில் பன்னீர்செல்வம் இல்லையில் படைத்தலைவன் இல்லை என் தமிழ் வேந்துக்கு இறங்கல் பாப்பாடு அது கூட எங்கெங்கே இறங்குறீங்க. பன்னீர்செல்வம் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பாளர். அப்படி தொடர்ந்து பார்ப்பன ஆதிக்கத்தையும் பார்ப்பனியத்தையும் அவர் எதிர்க்க தவறியதில்லை. புவியேறும் ஆரிய பாதகர்கள் சூழ்ச்சியார் கொலையுண்ட ரகணன் நெஞ்சும் குருநெறி சங்கரன் புத்தநெறி மாகிட கொல்வித்த தமிழர் நெஞ்சும் ஆயிரத்தி புவியேறும் ஆரிய பாதகர்கள் சூழ்ச்சியார் கொலையுண்ட தமிழர் நெஞ்சும் குருநெறி சங்கரன் புத்தநெறி மாகிட கொல்வித்த தமிழர் நெஞ்சும் படியேறும் சமம் கொள்கை மாற்றிட சம்பந்த பார்ப்பனம் சூட்டி செய்து படுகொலை புரிந்திட்ட பல்லாயிரம் கொண்டே பண்பு சேர் தமிழர் நெஞ்சும் பல்லாயிரம் பல்லாயிரம் கொண்ட பண்பு சேர் தமிழர் நெஞ்சும் என்று துடி துடித்து துடிப்பை நான் அறிவேன் எல்லாம் அவர் பாடும்பொழுது இந்த ஆரியத்தால் தமிழர்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் தமிழர் நெஞ்சம் துடி துடிக்கிறது என்றெல்லாம் பாரதிதாசன் பாடினார். பாரதியாரை பாராட்டியதற்காக பார்ப்பனியத்தை தாக்க தகர்க்க அவர் பின்வாங்கவில்லை மறைக்கவில்லை. ஐயர் எழுதியது அத்தனை முத்து என்று அவர் எழுதுகிறார். அதற்காக ஐயர்களை எல்லாம் அவர் ஆதரிக்கவில்லை. இப்படி தேர்வு செய்யும் முறை நமக்கு வேண்டும். பாரதிதாசனிடமிருந்து நம்முடைய படைப்பாளிகளும் இளைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் விரும்புகிறோம் பாரதியாரை முற்றிலும் நீக்கிவிட முடியாது. ஏனென்றால் பாரதியார் என்பவர் தமிழை நவீன உலகத்துக்கு கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்பு பாய்ச்சலை உண்டாக்கினார். வள்ளலார் வரை எப்படி இருந்தது வள்ளலார் எளிமைப்படுத்தினார். மக்கள் மொழியிலே பாடினார் வள்ளலார் பாடினார் மக்களை பற்றியும் பாடினார். ஆனால் அதை இன்னும் எளிமைப்படுத்தி நவீன பாடல்கள் ஐரோப்பாவில் அங்கங்கே வந்திருப்பதற்கு கவிதைகளை இனியவர் பாடினார் பாரதியார். அதனால அவர் பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது கூட அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார், ஜாரின் கொடுமை தாங்கா உருசியம் ஜாரின் கொடுமை தாங்கா உருசியம் ஏறுகள் என்ன இன்றே தீரும் இதெல்லாம் இயல்பா நடக்கும் என்று சொல்லி கடைசியில் என்ன சொல்றாருனாங்க, செல்வர் செல்வோர் நல்வாழ்வுக்கே எல்லா மக்களும் என்ற பிரான்சின் குடிகள் குடிகளுக்கு என கவி கவிகள் துவிக்க விக்டர் யூகோ மேவினால் அன்றோ. அதுபோல தமிழரின் உயர் உயிர்நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை திரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வழிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாமன் அவன் ஒரு செந்தமிழ் தேடி சிந்துக்கு தந்தை மண்டும் மதங்கள் மண் அண்டான் இருப்பு சாப்பாடுகள் சாதி படைக்கு இருப்பு என்றெல்லாம் வர்ணித்துக் கொண்டு போவான். இந்த அதெல்லாம் சொல்லிக்கொண்டு வருவான். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். தமிழை சமகாலத்துக்கு தகுதிப்படுத்தினான் பாரதி. தமிழை அப்படி பயன்படுத்தியதால் பாரதியும் புகழ் பெற்றான் என்று இரண்டையும் சேர்த்து பாரதியார் சொல்வார். எனவே பாரதியினுடைய பாத்திரத்தை மறுக்க முடியாது. பாரதியை திறனாய்வு செய்ய வேண்டும் மாற்றுக்கருத்தே இல்லை. பார்ப்பனியத்தை சாடினார் ஆனால் மறுவரை பார்ப்பனியத்தை ஒரு வகையில் ஆதரிக்கிறார். இந்த நாட்டை ஆரிய தேசம் என்கிறார். தஞ்சை பெரிய கோயில் சியாமா சாஸ்திரிகள் வீணை தாஜ்மஹால் இவை அனைத்தும் ஆரிய சம்பத்து ஆரிய செல்வம் என்று அவர் எழுதினார். தோழர் ஆ மாசு நானும் பாரதியாருடைய நூற்றாண்டு விழா என்பது புத்தகங்களுடன் சேர்ந்து நான் எழுதிய கட்டுரையில்
எழுதினேன். இப்படி பாரதியார் சொல்வதன் மூலம் பெருமை இல்லை, இல்லை ஆரியத்துக்கு தான் அவர் பெருமை சேர்க்கிறார். தஞ்சை பெரிய கோயிலும் தாஜ்மஹாலும் சியாமா சாஸ்திரிகளுடைய வீணையும் எல்லாம் சேர்ந்தது ஆரிய சம்பத்து என்று அந்த ஆரியை ஏன் பேர் வைக்க வேண்டும்? உங்க எடுத்துக்காட்ட காந்தியடிகள் சொல்லுவார், நான் சொல்லும் ராமன் சீதையின் கணவன் அல்ல, தசரதன் மகன் அல்ல, இவன் பேர் இருப்பான். அவனுக்கு பேர் மட்டும் ராமன் வந்தது, அது ஒரு எஸ்கேபிசம், தப்பித்துக் கொள்வது. ராமனை நிறுவ முடியாது, நியாயப்படுத்த முடியாது. எல்லா நிலையும் ராமனை நியாயப்படுத்த முடியாத பொழுது நான் அந்த ராமராஜ்யம் சொல்லவில்லை, அந்த ராமனை சொல்லவில்லை என்று அவர் காந்தி ஒதுக்கிக் கொள்கிறார். அதுபோல நீங்கள் ஆரிய தேசங்கள் யார் பேர் வைத்தது? அது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது ஆரிய என்பது. ஆரிய என்றால் மேன்மை, ஆர்வை என்ற சிறப்பு என்றால் எங்களுக்கு தான் தமிழ் என்றால் சிறப்பு, தமிழ் என்றால் மேன்மை, தமிழ் என்றால் இனிமை, எத்தனையோ பொருள் இருக்கு தமிழுக்கு, இல்லையாதுல்ல? ஏன் பாரதி இப்படி சொல்ல வேண்டும்? ஒரு சார்பு இருக்கிறது, அந்த சார்பை நாம் எதிர்க்க வேண்டும். ஆனால் அதே வகையில் அவருடைய சிறப்பு பங்களிப்பை அந்த வரம்புக்குட்பட்டு நாம் அங்கீகரிக்க வேண்டும். இது பாரதிதாசன் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பெரியாரை நாம் ஏற்றுக்கொள்வது என்பதற்காக தமிழகத்தை மறுக்க வேண்டியதில்லை. பெரியாருடைய பார்ப்பன எதிர்ப்பு, ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை, இந்த கருத்துக்களை நாம் ஏற்க வேண்டும். இந்த கருத்துக்களை பார்ப்ப பெரியாருடைய கருத்துக்கள் துணை நிற்கும், நிற்கட்டும். அதே சமயம் பெரியார் அடித்தளத்தில் கருவிலும் கருவாக பார்த்தால் அவர் தமிழ் இன மறுப்பாளர், தமிழ் மொழி எதிர்ப்பாளர். அதை நாம் புரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை ஒதுக்க வேண்டும், விமர்சிக்க துணிவு வேண்டும், விமர்சிக்க வேண்டும். ஒரு ஒரு இனத்திற்கு திராவிடம் என்று புதுசாக ஆரிய பேர் தான், காலத்திலெல்லாம் ஆரியத்தில் தான் மனுஷரில் இருந்து மற்ற குமாரப்பட்ட சமஸ்கிருத இலக்கியங்கள் இருந்தால் திராவிடம் எடுத்தார்கள். இதை பற்றி பாரதிதாசனை நியாயப்படுத்தி ஒரு பயிரை எழுதுகிறார், திராவிடம் தான் தமிழ் சொல்லுதான், தமிழம் என்பதை தெரியாமல் திறம்பட திராவிடம் உத்தரிச்சுட்டாங்க. இப்ப வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு சொன்னாங்க, அது வந்து அது என்ன வேறு மொழி ஆயிடுமா என்று பாரதிதாசன் கேட்கிறார். 1950 கோயம்புத்தூரில் மே மாதம் 27-28 திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் மாவன்றம் முத்தமிழ் விழா என்று ஒன்று தொடங்குகிறது, அவருடைய கலை இலக்கிய பிரிவு தொடங்குகிறார்கள். அந்த விழாவுக்கு தலைவராகியவர் பாரதிதாசன், விழாவை தொடங்கி வைத்து பேசியவர் நாவலர் பாரதியார், சுமந்திர பாரதியார். அந்த பாரதியார் நாவலர் பாரதியாரும் அண்ணன் தங்கவும் அந்த விழாவில் பேசும் பொழுது திராவிட என்ற பெயரை நீக்கிவிடுங்கள் என்று அண்ணாவிடம் கேட்கிறார்கள், திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அண்ணன் தங்க சொல்கிறார், திராவிடம் என்று நீங்கள் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் என் காதிலே நாராசம் பாய்ச்சது போல் இருக்கிறது என்கிறார். அண்ணா அதுக்கு பதில் சொல்கிறார், அண்ணன் தங்க சொல்கிறார், என்ன தனியாக சொல்லியிருக்கிறார், இங்கே வந்து பேசுகிறார், பத்திரிகையாளர் இருக்கிறார்கள், இந்த மாநாட்டினுடைய முக்கிய விஷயமே இதுதான் என்று போட்டால் போடுவார்கள். ஆனால் அதற்காக அண்ணத்தங்க பேச்சு எனக்கு நாராசமாக இல்லை, அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு போறார். அதிலே பாரதிதாசன் தலைவராங்கியவர் பேசும் பொழுது அப்பதான் சொல்றாரு, வாழைப்பழம் என்று உச்சரிக்க தெரியாம வாழைப்பழம்னு சொல்றாங்க, அதனால வேற மொழியாகிடும் என்று. இப்ப நான் என்ன சொல்றேன், பாரதிதாசன் சொல்வதற்கு உச்சரிக்க தெரியாதவர்கள் சொல்றது, உச்சரிக்க தெரியாதவர்கள் சொல்லுகிறதை பொதுமொழியாக ஏன் எழுத்து மொழியாக பொதுமொழியாக வாழைப்பழம் தானே இருக்க முடியும், வாழைப்பழம் இருக்க முடியாது அல்லவா? ஒரு டப்பை கட்டு பாரதிதாசன் கட்டுகிறார் அப்பொழுது, அவர் எந்த இடத்துக்கு எப்ப 50 பிறகு மாற்று 56 அல்லது 58 நாம் தமிழர் இயக்கம் மாநாடு நடத்துகிறார், ஆதித்தனார் நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு தாய்மேலாடை என்று பாரதிதாசனுடைய கவிதைத்துவம் போடுகிறார்கள். அதிலே திராவிடர் என்ற வந்த இடங்களை எல்லாம் தமிழர் என்று திருத்தி கொடுக்கிறார். இவரே பாவேந்திரே திருத்தி கொடுக்கிறார். நான் இளவரசியாரிடம் போய் கருத்து கேட்டேன், பிற்காலத்தில் அவருடைய பாடல் வந்த இடங்களில் எல்லாம் திராவிடர் என்பதை திருத்தி இருக்கிறார், குடும்ப வழக்கிலே நம்ம இடத்தை திருத்திருக்கிறார், திராவிடர் என்பதை எல்லாம் தமிழர் என்று திருத்திருக்கிறார் என்று சொன்னார். எனவே நம்முடைய இனத்தின் பெயர் தமிழர், இதை யாரும் மாற்றுவதற்கு எந்த பெரியவருக்கும் உரிமை இல்லை, எந்த பெரியவருக்கும் அந்த அனுமதியை நாம் பெற முடியாது. இந்த விமர்சனத்தோடு தான் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். பாரதிதாசன் அவர்கள் இது இப்படியாக பார்த்தார். பாரதியாரை பாராட்டியதற்காக பார்ப்பனியத்துக்கு எல்லாம் தமிழினத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, எதிர்த்தார். பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்காக எல்லாம் தமிழை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை, தமிழை தமிழ் இனக்கருத்தையும் தமிழ் மொழி கருத்தையும் தான் முன்வைத்தார், மறுமலர்ச்சி கருத்துக்களை முன்வைத்தார். இந்த கருத்துக்கள் இன்றைக்கு மிக தேவையாக இருக்கிறார். இன்னைக்கு அரசு முன்பை விட அதிகமாக பாரதிதாசன் தேவைப்படுகிறார். தமிழருடைய மறுமலர்ச்சி என்பது தேங்கி இருக்கிறது. குறைந்த அளவுக்கு ஒரு சாதி ஒடுக்குமுறையற்ற, சாதி வெறியற்ற ஒரு தமிழ் சமூகம் வேண்டும்.
பெண்ணுரிமை உள்ள ஒரு தமிழ் சமூகம் வேண்டும். பாரதிதாசன் இயற்கையை பாடியது போன்ற இயற்கையை அழிக்காத ஒரு உலகம் வேண்டும். மிக அழகாக அவர் இயற்கையெல்லாம் படைப்பார். காலையெல்லாம் பனிதீரை அவனை கண்டேன், கடற்புறப்பில் ஒளிப்புழை கண்டேன், அந்த சோதையிலே மலர்களிலே தலைவர்கள் தம்பி தொட்டையிடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டான். மாலையிலே மேற்திசையில் இழந்திருந்த மாணிக்க சுடரில் அவள் இருந்தாள். அவன் சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டங்களில் அந்த அழகன்பாள் கவிதை இருந்தாள். திருகுழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றாள், திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமணலை தொடுப்பாளின் விரல்வடையில் நாடகத்தை செய்கின்றார். அந்த பூக்கட்டும் பொழுது அந்த விரல் தொலைந்திருக்கிறது. திருகுழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றாள், திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமணலை தொடுப்பாளின் விரல்வடையில் நாடகத்தை செய்கின்றாள். அடடே செந்தோல் குளத்திலே உழவன் செல்லும் புதுரடையில் கூறித்தாள், விளைந்த நன்றி நிறத்தினிலே என் விழியை நிறுத்தினாள். என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள். திசை கண்டேன், வான் கண்டேன், சொல்கிறார் எல்லா பக்கம் பார்த்தேன். பசையுள்ள பொருளெல்லாம் பசையவள்தான், பழமையினால் சாகாத இளையவள்தான், நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளாள், நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை என்று இயற்கையை பாடினார். அழகியலை பாடார். படைப்பு என்பது அறம் அறச்சீற்றம் இவையெல்லாம் சேர்ந்தால்தான் நிற்கும். இவை அனைத்தையும் கொண்ட படைப்பையும் தான் வாழ்ந்த தன்னுடைய சமூகத்தினுடைய சமகால துன்பதுயரங்களை அடிமை தலைகளை அகற்றவும் தமிழ் தேசிய கருத்தையும் தமிழர் மறுமலர்ச்சி கருத்துகளையும் முன்வைத்த பாரதிதாசனை மீண்டும் நாம் புத்துருவாக்கம் செய்து கொண்டு போக வேண்டும். சில மேடை வரிகளோடு அல்ல, சில பாடல் வரிகளோடு அல்ல. அவர்களே கூட இப்பொழுது அந்த பாடல் வரிகளை சொல்ல முடியாது. அவர்களுக்கு விரோதமாகிவிட்டு வந்த வரிகள் எல்லாம் அவர்கள் பாரதமான பஜனை கொச்சியில் போய் சேர்ந்து விட்டார்கள். எனவே தமிழ் குறித்து பாரதிதாசன் பாடிய பாடல்களை நரம்பு உடைக்க ஒரு பேச்சுக்காக பேசியதை கூட என்று பேச முடியாத நிலையில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு செத்து போய்விட்டது. அவர்கள் பிணத்தை அவர்களே சுமக்கட்டும், தமிழ் மக்கள் சுமக்க வேண்டியதில்லை. பாரதிதாசன் மீண்டும் பிறக்கிறார், மீண்டும் வாழ்கிறார், மீண்டும் மக்களிடம் வருகிறார் என்ற உண்மையை நாம் எடுத்துச் செல்வோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து